ஆக்சுவலாக நான் ஒரு ஃபிஷர் மேன், ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்ட்ரெஸ் அதிகமானதுனால வந்துட்டேன், ஃபீல்ட் அவுட் ஆகிட்டோம். ஜப்பான் சிக்கனே எங்கள் சிக்னேச்சராக நாங்கள் மாற்றிட்டோம். எனக்கு கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. ரிப்பீட்டட் கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, 60 ருபீஸ் தான். ஆல்மோஸ்ட் ஒரு ரைஸ் இருக்கும், ஃப்ரைடு சிக்கன் 4 பீஸ் 160க்கு தான் கொடுக்குது. எல்லாமே எங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ் தான். 10 ரூபா ஐஸ்கிரீம் வந்து 30 ரூபான்னு விற்பாங்க, ஏன்னா உள்ளட் வந்து விற்கிறோம் தம்பி அப்படின்வாங்க. இவங்க உள்ளட் வந்து விற்று 60 ரூபாய்க்கு தான் விற்கும். அங்க கொடுக்குற குவாண்டிட்டிக்கு அந்த குவாலிட்டி உண்மையிலே நல்லா இருந்துச்சு. மெயினா ஜப்பான் சிக்கன்காக தான் வந்தேன். வில் இட் வர்த், அந்த ஹைப்புக்கான வர்த் இருக்காது. நான் எதுவுமே கேமராமேனுக்கு தர மாட்டேன்னு சொல்லி அவருக்கு ஏதாவது ஊட்டுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்க, நான் கூட சாப்பிடல, அவரு தான் ஃபர்ஸ்ட் போறேன். இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கா, ஹலோ வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். நீங்கள் இந்த வீடியோ பண்ணிட்டு சொல்லி கேட்டிங்கன்னா பெசன் நகர்லேருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ பெசன் நகர் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம், பட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த லேன் வந்து எனக்கு புதுசு, ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வீடியோ பண்ணுறேன். அண்ட் வந்திருக்க லொக்கேஷன் உங்களுக்கு சரியாக சொல்லிடுறேன். அங்கே வந்து உங்களுக்கு கேஎஃப்சி தெரியும், இதான் லேண்ட்மார்க் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இங்கே மெயின் ரோட்ல வந்து கேஎஃப்சி முன்னாடி ஒரு போலீஸ் பூத் இருக்கும், அது ஓரத்தில் இருக்க பீச்சுக்கு வர வழியில் தான் இந்த ஷாப் இருக்குது. ஆக்சுவலி லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து பீச்சை மீட் பண்ணுற இடத்துல லெஃப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற எல்லாமே இருக்குது, ஆனால் ஸ்ட்ரீட் ஃபுட் தான். பட் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அனைத்தும் கிடைக்குது. முக்கியமாக வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இங்கே பண்ணணும்னு ஆசைப்பட்டது பார்த்தீங்கன்னா ஜப்பான் சிக்கன் அண்ட் சிங்கப்பூர் ஸ்டிக்ஸ் ஃப்ரைட் ப்ரான்ஸ் இருக்குது, அது நான் ட்ரை பண்ண ஆசைப்பட்டு வந்திருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு 100 ருபீஸ் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ரோட்டு கட்டிலே பார்ப்போம் இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் தராங்க. டூரிஸ்ட் ஸ்பாட் இந்த மாதிரி இருக்க லொக்கேஷன்லாம் எப்பவுமே ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் மெனு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டேன். அண்ட் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎல்லாக இருந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு அகைன் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ஒரு பயங்கரமான ஸ்டோரி உங்களுக்கு காத்திருக்கு. வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிட்டு பிரதர்ட்ட பேசி என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிக்கலாம். அவனை ஒரு ஸ்டோரியை உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். அண்ட் பப்ளிக் வந்து அவங்களே ரிவாங்க தரேன். நானும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஆக்சுவலாக என் பேர் வந்து சூரிய நாராயணன். நான் வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதாவது நான் ஐடி இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங் வந்து கிளவுட் கிச்சன்லேருந்து ஆரம்பித்தோம், அது அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். ரெஸ்டாரண்ட்க்கப்புறம் இது என்னோட பை பர்த் எல்லாமே இங்கே தான். ஆக்சுவலாக நான் ஒரு ஃபிஷர்மேன். வெசநகர் பீச் வந்து என்னோட பூர்வீகம். அப்பா வந்து 33 வருஷமாக கடை வச்சிருக்காரு, பஜ்ஜி கடை. ஸோ நான் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி நாங்கள் எல்லாமே படிச்சுட்டு வெளியே போயிட்டோம். வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஐடி ஃபீல்டு அவ ஐடி ஃபீல்டு வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமானதுனால வந்துட்டேன், ஃபீல்ட் அவுட் ஆகிட்டோம். வேண்டாம் இது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஓனர் ஆகலாம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஆரம்பிச்சது தான் மிஸ்டர் ஹாங்ஸ். எங்கே நாங்கள் பேக் டு பீச் எதனால் வந்தோம்னா எல்லாரும் பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கோவிட். கோவிடில் ரெண்ட் கொடுக்க முடியல, 35,000 ரெண்ட்டு சமாளிக்க முடியல, ரெண்ட் கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது ஹாங்ஸ் வந்து மிஸ்டர் ஹாங்ஸ்ன்றது ஹாங்காங், ஹாங்காங்கன்றதை ஸ்டார்ட் பண்ணி தான் மிஸ்டர் ஹாங்ஸ். இதை சூஸ் பண்ணது வந்து என்னோட ஃப்ரெண்டு, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் சூஸ் பண்ணி இந்த பிராண்டை கொண்டு வந்தாங்க. கிரியேட் பண்ணதை நான் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தோம். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹாங்ஸ் கொஞ்சம் ஃபெமிலியரான நேம், அது கோவிட்னால இங்கே முடிஞ்சிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி இது ஒன் மந்த் ஆச்சு. இங்கே பெசநகர் பீச்சில் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட்டில் எப்படி என்ன ஃபுட்லாம் கிடைக்குமோ அதுவும் ப்ளஸ் ரெஸ்டாரண்ட் போனால் என்ன ஃபுட் கிடைக்கும் அப்படின்றது கான்செப்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு அகைன் யூ கேம் டு ஸ்ட்ரீட் ஃபுட். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஹவ் தி ஆர் சீயிங்? ஆக்சுவலாக எப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை இப்போ பார்க்கல, நான் வந்து இந்த பஜ்ஜி கடையில் இருக்கும்போது நான் 8வது படிக்கும்போது இருந்து பஜ்ஜி கடை நான் ஓனாக நானே அப்பாவை ஹெல்ப் இல்லாமல் நானே பண்ண ஆரம்பித்தேன். இப்போ இதுலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிறது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவன் பேர் யாதவ், ஃபுல் அண்ட் மாரல் சப்போர்ட் ஃபுல்லாகவே அவன் தான் கொடுத்துட்டு இருந்தான். ஏதாவது பண்ணுறேன்னா பண்ணு, நான் கூட சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ அவன் ஒர்க் பண்ணுறான், இருந்தாலும் இங்கே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். ஆனால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நான் டிஎல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என் டீமில் இருக்க பசங்களாம் பீச்சுக்கு வரும்போது பார்ப்பானுங்க, நான் அண்ணன் இங்கே ஒரு மாதிரி இருக்காரு ஆஃபீஸில் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதை பற்றி யாருமே பெருசாக கண்டுக்கல, ஏன்னா எல்லாம் நம்ம பண்ணுறது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அந்த சைடு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் என்ன அந்த இது பார்க்கல. இல்லை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, 60 ருபீஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது வந்து 100 ருபீஸ் கான்செப்டில் தான் நாங்கள் கொடுத்தோம். ஒரு ரைஸ் வந்து 100 ருபீஸ் கொடுத்தோம். கஸ்டமர் என்ன பண்ணுறா, முக்கால்வாசி தான் சாப்பிட்றாங்க, கால்வாசி வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹாஃப் ரேட்டில் கொடுப்போம், 100லேருந்து ஹாஃப் ரேட் கொடுக்கும்போது எங்களுக்கு 60 வந்து கஸ்டமருக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்தது, எங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்தது. குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக கொடுப்போம், ஆல்மோஸ்ட் ஒரு ரைஸ் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு ஆள் ஒரு பர்சன் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் இருக்கும். எனக்கு கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. சாட்டர்டே சண்டே மட்டும் தான் க்ரௌட் அதிகமாக இருக்கும் அப்படின்னும் போது அந்த இதெல்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருந்தான். எனக்கு கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் வீக்லி ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரிப்பீட்டட் கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்க. என்றைக்குமே ப்ரைஸ் மாற்ற மாட்டோம், எப்பயுமே இந்த ப்ரைஸ்லேயே தான் இருக்கும். நம்மகிட்ட ஸ்டார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜப்பான் சிக்கனு, ஜப்பான் சிக்கன் நல்லாவே போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹனி சிக்கன், லெமன் சிக்கன், லெமன் ப்ரானு, அப்புறம் வந்து சில்லி சிக்கன், அப்புறம் ஃப்ரைடு சிக்கன். 4 பீஸ் 160க்கு தான் கொடுக்குறோம். கிராப் சூப், கிராப் வந்து எங்களுக்கு நாங்கள் ஃபிஷர் பண்ணுறோம், எங்களுக்கு அடிக்கடி ஈஸியாக இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம். இன்னொன்று சிக்கனு ப்ரானு கிராப் எல்லாமே எங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ் தான். ஹாங்காங் ஸ்டிக் ப்ரான்னு போடுறோம், சிங்கப்பூர் ஸ்டிக் ப்ரான்னு போட்டுட்டு இருக்கோம். ஜப்பான் சிக்கனே எங்கள் சிக்னேச்சராக நாங்கள் மாற்றிட்டோம். சாப்ஸி வந்து நான் தான் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்கேன்.
இருக்கேன். மேபி நீங்க சாட்டர்டே வந்தீங்கன்னா சாப்ஸி உங்களுக்கு ரெடியா இருக்கும். சூப்பரான சாப்ஸி சாப்ஸி கிடைக்காதான் நீங்க வாங்க, கிடைக்கும், நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. அண்ட் ஓகே, அண்ட் பாஸ்தா வெரைட்டிஸும் பண்ணுறீங்க? ஆமா, பாஸ்தா வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா, ப்ரான் வெஜ், ரெட் சாஸ் சிக்கன் பாஸ்தா, சிக்கன் வெஜ், ப்ரான் மூணுமே பண்றோம். கஸ்டமர் வந்து கேக்குறாங்க வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இருக்கா, டு பி ஃப்ராங்க் நான் கஸ்டமர் கிட்ட சொல்லிடுவேன், நான்வெஜ் நாங்க யூஸ் பண்றோம். வெஜ் நீங்க இங்க வாங்கினீங்கன்னா அந்த நான்வெஜ் ஃபிளேவர் இருக்கும், அதனால நாங்க வெஜ் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு உப்புமா சொல்லிட்டு இல்ல அந்த மாதிரி சூப்பர் ப்ரோனா நீங்க ஏன்னா அவங்க அதுக்கு ஓகே அது பரவாயில்ல அப்படின்னு சொன்னா அந்த கஸ்டமர்ஸ் மட்டும் நாங்க கொடுப்போம். அண்ட் ஹாங்ஸ் எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு? பெசன் நகர் பீச்ல வந்து, கரெக்டா சொல்லணும்னா கேஎஃப்சி பூத் இருக்கு இல்லையா, போலீஸ் பூத், அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ஸ்ரீஷோர் கிட்ட. இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கடல் வியூ ரசிச்சுட்டு சாப்பிடலாம். ஈவினிங் 4:30 நாங்க வருவோம், 5:00 ஃபுட் ரெடியா இருக்கும், 5 to 11:00 வரைக்கும் இருக்கும். சூப்பர், தேங்க்ஸ் சோ மச் ப்ரோ. அது இல்லாம கஸ்டமர்ஸ் சாப்பிட்டுட்டு போகும்போது நாங்க ஒரு கேண்டி கொடுப்போம், கேண்டி வந்து ஃப்ரீ தான், 1 rupee candy. போகும்போது லாஸ்டா போகும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஸ்வீட்டா போகணுன்றதுக்காக அது கொடுத்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கு ப்ரோ, பிரைஸ் ரொம்ப ரீசனபிளா இருக்கு. லைக் நாங்க ஒரு காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தோம், லைக் 150 rupees சொன்னாங்க, சில்லி சிக்கனும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் கொடுத்துருந்தாங்க, ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஆமா கொடுத்துட்டாங்க. லைக் டேஸ்ட் ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு ப்ரோ. சில்லி சிக்கன் தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லா கேப்சிகமும் அந்த ஆனியன்ஸும் போடுவாங்க அதிகமா. இங்க பீசஸும் ரீசனபிளா இருந்துச்சு, லைக் 70 rupees நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் நினைச்சா ஒரு 100 rupees அந்த மாதிரி இருக்கும்ட்டேன், ஆனா டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவங்க கொடுக்குற குவான்டிட்டிக்கு அந்த குவாலிட்டி உண்மையிலே நல்லா இருந்துச்சு, எல்லாருமே சாப்பிட்டோம். லைக் நாங்க சாஸ் கூட எக்ஸ்ட்ராவா எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் ரைஸ் மட்டும் தான் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையிலே, ஸ்பைசில இருந்து எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. அது மாதிரி டூ மச் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலாம், ரொம்ப கரெக்டா பண்ணிருந்தாங்க, கரெக்டா இருந்துச்சு. டாங்கிரி லெக், இன்னொன்று ஃப்ரைட் சிக்கன் சொன்னாங்க, ஃப்ரைட் சிக்கன் நல்லா இருந்தது. டாங்கிரி லெக் 65 மேல ஏதோ ஒரு கோட்டிங் போட்ட மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது, ஃப்ளேவர் மசாலாவும் அந்த கிறிஸ்பினஸ் நல்லா இருந்தது. நீங்க நல்லா சாப்பிடுறீங்க தெரியுது, வாயில மைனஸ் குறையுங்க. மீசையில மீன் முள் ஒட்டி இருக்கு, தண்ணி குடிக்க வந்து போய் தொலைஞ்சிட்டு போறீங்க ப்ரோ. தம்பி இவங்க உள்ளத்துல வித்து 60 rupees தான் விற்குவாங்க, அதனால ஒர்த்து தான், செமையா இருக்கும். சிங்கப்பூர் ஃப்ரைட் நூடுல்ஸ், அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹனி சிக்கன் சாப்பிட்டுருப்பீங்க, இது ஹனி ப்ரான்ஸ், ஹனி சிக்கனும் அவைலபிளாக இருக்குது, அது 120. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ரைஸ் வந்து 70 rupees தராங்க. சிங்கப்பூர் ரைஸ் 70 rupees எனக்கு தெரிஞ்சு சென்னையில் யாருமே கொடுக்க மாட்டாங்க, இவங்க தராங்க. நூடுல்ஸும் இருக்குது, ரைஸும் இருக்குது, எது வேணால் வாங்கிக்கலாம். இது வந்து ரெகுலர் ஃப்ரைட் ரைஸ், இது வெறும் 60 rupees கொடுக்குறாங்க. 60 rupees இந்த மாதிரி ஒரு பீச் ஆம்பியன்ஸில் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்க இடத்துல தர்றது இட்ஸ் நாட் ஈஸி திங், நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அண்ட் தேர் டூயிங் இட், ப்ளீஸ் சப்போர்ட். அண்ட் இங்கே வாங்க, இது வந்து கிராப் சூப்பு, அண்டு கால் குட்டி குட்டி கால் இருக்குப்பா, ஆமாப்பா, நண்டு சூப் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜப்பான் சிக்கன், அதாவது நயன்தாரா ஹஸ்பண்ட் சாப்பிட்டாரு பார்த்தீங்களா, இந்த சிக்கன் தான் அது. ஸோ நான் நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கேன். நிறைய பேர் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல போட்டுருப்பாங்க, நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டாக நீங்கள் நம்ம ட்ரை பண்ண போகிறோம், எப்படி இருக்குது, மாசாக இருக்கா, கிளாஸாக இருக்கா, எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சிங்கப்பூர் ப்ரான் ஸ்டிக்கு எப்படி இருக்குது, ஃப்ரைட் ப்ரான் ஸ்டிக்கு செம்மையாக இருக்குல்ல, மேலே மயோலாம் போட்டு ஒரு மாதிரி டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐட்டம் வர வேண்டியது இருக்குது, நம்ம பிரதர் எடுத்து வந்துருக்காரு. ஸோ வாட் இஸ் இஸ் ப்ரோ? ஃப்ரைட் சிக்கன். ஃப்ரைட் சிக்கன், எஸ். ஃப்ரைட் சிக்கன் வந்து நாங்கள் நிறைய சாப்பிட முடியாதுன்றதுனால அழகாக 2 pieces எனக்கு ஒன்று, கேமராமேனுக்கு ஒன்று. யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு இனிமேல் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு நினச்சா சொல்லுங்க, அது வந்து நான் பண்ணுறேன். நான் இப்போ தான் வரும்போது என் கேமராமேன்ட்டு சொல்லிட்டு வந்தேன், நான் எதுவுமே கேமராமேனுக்கு தரமாட்டேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி அவருக்கு ஏதாவது ஊட்டுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்க. இப்போ பாருங்க, உங்கள் முன்னாடி ஊட்டிடுறேன், இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குடா, நான் கூட சாப்பிடல, அவர் தான் ஃபஸ்ட்டு ஊட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஜப்பானில் ஆரம்பிக்கிறோம், ஓகேவா? என்ன 18 வந்தாச்சாப்பா? பார்த்துங்கப்பா, ஜப்பானே ஃபஸ்ட்டு வாய் முதல் வாய் பின்னாடி கேமரா பின்னாடி இருக்காரு, சரியா? என்ன திட்டக்கூடாது, கொடுத்துட்டேன், ஓகே, கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது விசேஷம் இருந்தால் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சது என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணுறேன். நல்லா இருக்கா கேமராமேன் ஜப்பானே? ஓகே, தேங்க்யூ, கமான் வாங்க சாப்பிட்லாம். அண்ட் ஓ, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு பாஸ்டா ஸ்டைலில் இருக்குது, பாரு, இது நல்லா இருக்குது. ஆக்சுவலி வந்து லேஸ் சிப்ஸோட ஃப்ளேவர் இருக்குல்ல, அந்த ஃப்ளேவர் கரெக்டாக சொன்னால் அந்த ஒயிட் க்ரீம் பாஸ்டா இருக்கும் பார்த்தியா, அந்த ஃப்ளேவரில் இது வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. இதில் கேப்சிகம் நிறைய அவங்களுடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு ஒரு மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி க்ரீமி அந்த சீஸி ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி நல்லா தருது, நல்லாயிருக்கு. அடுத்ததான் நம்ம என்ன சாப்பிட்றோம், சூப் சாப்பிடுவோம். எல்லோரும் சூப் தான் ஃபஸ்ட் சாப்பிடுவாங்க, நான் ரிவர்ஸில் பண்ணுறேன், மன்னிச்சிருங்க.
யாருக்கெல்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக நீங்கள் இருக்கணுமோ நண்டு சூப் சாப்பிடுவேன், சந்தோஷமாக இருக்கலாம். நான் சாப்பிட்ற போகிறேன். ஆஹா, நண்டா நல்லா அரைச்சியா, கால் பீசஸ் மட்டும் போட்டுருக்காங்க, நல்லா ஷார்ப்பாக இருக்குது, நண்டு சாறு இறங்கியிருக்கு, நல்லா காரசாரமாக இருக்குது. இட்ஸ் நாட் ரொம்ப சாலிடான ஸ்ட்ரீட் கிடையாது, நண்டு ரசம் நீங்கள் சாப்பிட்ருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்குது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு ஷார்ப்பான காரம் நடுவில் லாஸ்ட்டில் வந்து குத்துது, கோல்டு இருந்தால் அச்சு விரட்டிடும், அது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கும் இந்த பெப்பருக்கு எனக்கு பார்த்தீங்களா, எனக்கு இந்த பெப்பருக்கும் ஆகாது, நிறைய பெப்பர் இருந்தால் டப்புனு விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிடும், பெப்பர்னாலே நமக்கு ஒரு பயம் தான். அடுத்து வாங்க நம்ம ப்ரான் சாப்பிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ப்ரான், இது வந்து ஹாங்காங் இருக்குது, இது வந்து ஸ்டிக்கில் பண்ணுறாங்க. நல்ல பெரிய பெரிய ப்ரான்ஸ் எடுத்தேன், இது ஒரு மைல்டான மசாலா, இட்ஸ் நாட் ஸ்பைசி, ரொம்ப ஆனால் ரொம்ப ரொம்ப ஓவர் ஃப்ளேவர் இல்லாமல் ஒரு மைல்ட் ஃப்ளேவரில் இருக்குது. இதில் தொட்டுக்குமா, மைனஸில் தொட்டு ப்ரான் நல்லாயிருக்கு மக்களே. இது வந்து ஒரு ஒரு மைல்டான ஃப்ளேவர், பட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும், பட் நீங்கள் சாப்பிடும்போது தெரியும் ஒரு ஒரு மைல்டான ஃப்ளேவர் தான். ஹாங்காங் ட்ரை பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் வந்து வித்தியாசமாக இருக்குமா, ட்ரை பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருக்குமா, டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. திஸ் இஸ் ரியலி குட், நல்லா இருக்குது, நல்லா பெரிய பெரிய ப்ரான்ஸாக போட்டிருக்காங்க. சூடப்பிடி மாதிரி குட்டி குட்டி விரால்லாம் போடாமல் பெரிய ராலாக போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த ஃப்ளெஷ் மீட்டை வந்து நம்மளால் அப்படியே ஃபீல் பண்ண முடியும், அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது மக்களே. நூடுல்ஸில் சாப்பிடுவோமா, மெயின் கோர்ஸ் சாப்பிடுவோம். கலரே வாங்க வருமா, வித்தியாசமாக இருக்கப்பா, எல்லோ கலரில் சாப்பிடுவோமா. எக்கோட எக்கோட பீட் அண்ட் ஃப்ளேவரில் இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட் டச் வந்து உங்களுக்கு கிடைக்கிது, இதில் நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரான் நூடுல்ஸ் மக்களே, ரொம்ப நல்லாயிருக்கு, மாதிரி சட்டில்டாக ஒரு எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்குது, அண்ட் நூடுல்ஸோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் சிக்கன் வாங்கினீங்கன்னா 10 ரூபா கம்மி, ப்ரான் வாங்கினீங்கன்னா 10 ரூபா அவ்வளோ. அடுத்ததான் நம்ம சாப்பிட போகிறது ஹனி ப்ரான்ஸ். எல்லோரும் சிக்கனாக சாப்பிடுவாங்க, நம்ம பீச் ஓரத்தில் இருக்கின்றதுனால சீ ஃபுட்டாக சாப்பிடுவோம் அப்படின்ற காரணத்தினால நான் வெறும் ப்ரான்ஸு ஃபிஷ் வாங்கியிருப்பேன், ப்ரான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கிறதுனால ப்ரான்ஸ் வாங்கியிருக்கேன். பாருங்க செம்மையாக இருக்காது, நல்ல ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட்டான ஃப்ளேவர் தெரியுது, கைண்ட் ஆஃப் ஒரு டீப் சாட்டேயில் ஒரு பண்ணும்போது ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் ஒன்று கிடைக்கும், அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் தெரியுது. அண்ட் அந்த செசமி ஸ்வீட் எள்ளு, ஒயிட் எள்ளு போட்டிருக்காங்க, அந்த ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. சிக்கனில் சாப்பிட்டா எனக்கு நம்ம அந்த கூல்பாவிக்குள்ளே சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன், எனக்கு கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்மோக்கி ஃபீலும் கிடைக்கிது, நல்லாயிருக்கு. அடுத்ததாக நம்ம சாப்பிடும்போது ஃப்ரை சிக்கன் அப்படியே தொடச்சு, ஒரு உங்களுக்கு சின்ன கடையில் அவ்வளோ கிறிஸ்பியாக அது நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், நல்ல ஒரு பர்ஃபெக்ட் பிளேன் நல்ல கிறிஸ்பாக வந்துருக்கு. சிக்கன் பீஸஸ் சாப்பிடும்போது உள்ள இந்த சக்கையான ஃபீல் இல்லாமல் இட்ஸ் டெண்டரி, நல்லா சாப்பிட ரொம்ப நல்லாவே இருக்குது, டெண்டரியாக இருக்குது. அண்ட் உடைக்கிற நீங்கள் போர்ஷனே பார்க்கலாம், ஈஸியாக தள்ளுனா அழகாக வருது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி மீட் போர்ஷனில் குக் பண்ணி விற்கோம் வீங்கப்பா எல்லோரும், நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃப்ரைடே சாப்பிடுவோம், இது ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இதுதான் அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், வெறும் 60 ரூபாய் மட்டுமே. சிக்கன் ஒன்று எடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுமா, இல்லாமல் நம்மூர் ஃப்ரைட் ரைஸ் ஒரு ஸ்பைசி காப்சிகம்லாம் போட்டு அழகாக எடுத்துக்கேன், நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாஸ்டர் அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும், பிகாஸ் எல்லா ப்ராசஸ்மே சரியான ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. வந்து நானும் பார்த்து ஒரு 5-6 பேர் இருந்தாங்க, இப்போ நான் 10 மணியாக போய் சாப்பிட்டுருக்கேன், க்ரௌடாக இருக்க டைம்லையும் சரி, இட் வாஸ் ஹேண்ட்லிங் வெரி குட், ரொம்ப ஸ்பீடாக பர்ஃபெக்டாகவும் கொடுத்துருந்தாரு, நல்லாயிருக்கு. சாப்பிட்டா எல்லாமே நல்லாயிருக்கு, எதுவுமே வந்து குறை அப்படின்லாம் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. அந்த காஸ்ட்டு கிட்ஸ் ஜஸ்டிஃபைங் தட், இன்னும் கேட்டிங்கன்னா அந்த கொடுக்குற காசை தாண்டி அது ஒர்த்தாக இருக்குது, ஒரு 60 ரூபாய் நீ கொடுக்கணும் கண்டிப்பாக ஒரு 100 ரூபாய்க்கான ஒர்த்துக்கு மேலே தான் இருக்குது, நல்லாயிருக்கு. எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி மெனுலாம் நீங்கள் கேட்ட மாதிரி டிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பேன், எடிட்ரும் போட்டிருப்பாரு, பார்த்து சந்தோஷமாக வந்து ஜாலியாக சாப்பிட்டு என்னை வாழ்த்துட்டு போங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா என்ன பிடிச்சிருக்கோம் சொல்ல மாட்டேன், கவர் பண்ணுங்கள். மக்களே இத்துடன் வீடியோ முடிந்தது, வந்து சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. இல்லை வந்து ஜப்பான் சிக்கன் நிறைய அதெல்லாம் வந்து சாப்பிட்டதில்ல, நீங்கள் வந்து புதுசு நிறைய ஐட்டம் சாப்பிட்டு சிங்கப்பூர் ஐட்டம் இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிருக்கோம், நல்லா இருந்தது. அண்ட் எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, இந்த ரேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி லொக்கேஷனில் கிடைக்குது, இட்ஸ் அ குட் திங். அண்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பெசன்ட் நகர் வாங்க, இன்னும் நிறுநாள் மட்டும் ரேட்டு கம்மி, எல்லாம் பெசன்ட் நகர்லையும் கிடைக்கும், ஏன்னா மிஸ்டர் வாங்க இருக்கு, வந்து ஜாலியாக சாப்பிட்டு சந்தோஷமாக போங்க. அண்ட் வந்து பிரதரோட எஃபர்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க வந்து மேலே ஏறுறது வந்து எப்பவுமே அப் அண்ட் டவுன்ஸ் எல்லார் லைஃப்லையுமே இருக்கும், ஒரு சின்ன அட்வைஸ் ஜாலியாக கேட்டுக்காங்க, அப் அண்ட் டவுன்ஸ் எல்லா லைஃப்லையும் இருக்கும், அதனால் யாருமே வாடிடாதீங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக வாழுங்க, உங்கள் கூட இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களையுமே ஹாப்பியாகும், அண்ட் எல்லாருமே நல்லா இருப்பாங்க, நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும், தளபதி சொல்கிற மாதிரி அப்படி இருந்தது சந்தோஷமாக போங்க. அதே மாதிரி அந்த ஷாப் இருக்க லொக்கேஷன் சரியாக வந்து உங்களுக்கு கேஎஃப்சி இருக்கும், நீங்கள் பெசன்ட் நகர் கேஎஃப்சி இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் பூத்தும், அது ஒட்டியே வர உள்ளே வர ரோடு, இது வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் லெஃப்ட்டில் இருக்க ஷாப்பு வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக போங்க, சரிங்களா? ஸோ டெலிவரி வாஷிங் லைக் பண்ணி சொல்லுங்கள். நான் பக்கோட பாய்ஸ் தரா 365 நாளைக்கும் தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா.